நண்பர்கள் அத்துணை பெருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் பெண் பத்திரிகையாளரை இழிவாக பேசிய யஸ்வி சேகர் இந்த சர்ச்சை முகம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க இப்போ வந்து அவருடைய வீட்டில் வந்து நேற்று வந்து ஒரு பதிமூணு பால் பாக்கெட் வாங்கியிருந்தாங்களாம் அதில் ஒம்பது பால் பாக்கெட்டு வந்து குக்கரில் போடும்போது பால் பாக்கெட் வந்து கெட்டடிச்சான் பால் பாக்கெட் கேட்டால் நாம் என்ன பண்ணுவோம் கடைக்காரங்கிட்ட போய்ட்டு பால் வாங்கியிருந்தால் பால் கெட்டு போயிடுச்சு வேறு பால் பாக்கெட் கொடுங்க நம்ம கடைக்காரங்கிட்ட முறையிடுவோம் ஆனால் இவர் முதலமைச்சருக்கு ட்விட்டரில் டேக் பண்ணி முதலமைச்சர் கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு இது போல் பதிமூணு பால் பாட்டை வாங்கினேன் ஒம்பது பால் பாய்ட்டு வந்து குக்கரில் போடும்போது கெட்டு போயிடுச்சு நான் என்ன பண்ணுறது எனக்கு வழியே தெரியல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்காரு கடைக்காரனை தொடர்பு கூட முடியல கடைக்காரனை சந்தித்து பேசக்கூட முடியல அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்தில் யஸ்விசேகர் வாழ்ந்துட்டுருக்காரு முதலமைச்சரும் இவருடைய கோரிக்கையை ஏற்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் அவருக்கு புதிய பால் பாய்ட்டை வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க அதிகாரிகள் முதலமைச்சர் வந்து ட்விட்டரில் மிக சிறப்பாக வேலை செய்கிறாருன்றது நம்ம நல்லாவே தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு மிக சிறப்பாக வேலை செய்வார்னு நமக்கு இந்த பால் பாக்கெட் தான் நமக்கு தெரிய வருது இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் பார்க்கலாம் பெண் பத்திரிக்கையாளரை இழிவா பேசிய இந்த எஸ்வி சேகர் இவரை பற்றி பேசுகிறதுக்கு முன்பு ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நம்ம முதல்ல உங்கக்கிட்ட சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் அதாவது திண்டிவன தொகுதி மரக்கான ஒன்றியம் புத்துப்புட்டு ஊராட்சியில் நம்ம ஈழத்தமிழருடைய முகாம் இருக்குது கிட்டத்தட்ட நானூற்றம்பது குடும்பங்கள் அந்த இடத்துல இருக்காங்க இந்த கொரோனா வைரஸ் வந்து அதிக அளவு பரைவரக்கூடிய இந்த வேலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துட்டு அடுத்த வேளை உணவுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதை நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அத்தனை தொகுதிகளும் ஒருங்கிணைந்து அங்கிருக்கக்கூடிய நம் மக்களுக்கு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை வாங்கி நம்ம உதவி பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆளும் வருகும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று வாய்கிழிய நாங்கள் பேசுகிற ஆட்களும் கிடையாது நாங்கள் எளிய பிள்ளைகள் நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கூட நம் உறவுகள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு உதவணும் என்ற எண்ணெய் எங்ககிட்ட இருக்கு ஒரு பழமொழி பெரியவங்களாம் சொல்லுவாங்க மனம் இருப்பவர்களிடம் பொ பொருள் இருப்பதில்லை பொருள் இருப்பவர்களிடம் மனம் இருப்பதில்லை அதெல்லாம் சேகரை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது இதற்கு வந்து வந்து விளக்கம் கொடுக்குறாரு கன்சியூமர் ரைட்டு அது வந்து என்னுடைய உரிமை எங்கள் வீட்டில் பால் பாயிட்டு கெட்டுடுச்சு நான் முதலமைச்சர்கிட்ட முறையிட்டு வாங்குறது என்பது என்னுடைய உரிமைன்னு சேகர் அவர்கள் சொல்லியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா இந்த நேரத்தில் இந்த கொரோனா வைரஸ் வந்து அதிகமாக பரவரக்கூடிய இந்த வேலையில் நம்ம அரசு துறை எல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க மக்கள் இருக்காங்க இந்த வைரஸுடைய தாக்கு அதிகமாக இருக்குது அதை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த வேலை உணவுக்கே வழி இல்லாமல் பல பேர் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கில் இருக்கான் அடுத்த வேலை உணவுக்கு வழி இல்லாதவன் அவனுக்கு இந்த அரசாங்கம் ஏதாச்சும் பண்ணணும் என்ற முயற்சியில் இருக்காங்க அப்படி இருந்தும் அரசாங்கத்தில் பண்ண முடியல ட்விட்டரில் யாராச்சும் இது போல் ரொம்ப பசியோடு இருக்கும் பட்டினியோடு இருக்கும் முதலமைச்சருக்கு டேக் பண்ணால் அதை முதலமைச்சர் கவனம் எடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணுறாரு போல் எத்தனையோ பேர் வெளியில் சொல்ல முடியாமல் பசியும் பட்டினியுமா நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் பால் பாயிட்டு கெட்டிடுச்சு முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கிறது எந்த விதத்தில் அது சரியானதாக இருக்கும் ஒரு வேலை இப்போ நானே வச்சுருக்கேன் என்னால் முடியலன்னா பரவாயில்ல இப்போ பால் பாய்க்கிட்டு எங்கள் வீட்டில் கெட்டிடுச்சு நான் கடைக்காரங்கிட்ட அழைத்து பேசலாம் இல்லை கடைக்காரரை சந்தித்து இது போல் பால் கெட்டிடுச்சு இதை சரி பண்ணி கொடுங்க வேறு பால் கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்கலாம் நான் முறையிடலாம் ஆனால் நான் கடைக்காரர்கிட்டலாம் கேட்க மாட்டேன் நான் முதலமைச்சர்கிட்ட தான் கேட்பன்றது எந்த மாதிரியான ஒரு மனநிலை ஒரு தோழர் கூட ட்விட்டரில் தான் சொல்லியிருந்தாரு தன்னம்பிக்கைக்கும் தலகணத்திற்கும் நூலளவு வித்தியாசம் தான் தன்னம்பிக்கை என்பது கெட்டுப்போன அந்த பாலை கிட்ட போயிட்டு முறையிட்டு எங்களுக்கு வேறு பால் பாக்கெட்டை கொடுங்கன்னு கேட்குறது வந்து தன்னம்பிக்கை தலக்கணம் என்பது முதலமைச்சருக்கு டேக் பண்ணி அந்த பால் பாக்கெட்டை புதிதாக வீட்டுக்கு கொண்டு வருது தலகணம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஒரு நூலு தாங்க இந்த நூலு தான் இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுன்னு இருக்குது ரெண்டு கோடி ரூபாய் நெல் மூட்டை மழையில் நனையுதுன்னு சொல்லிட்டு விவசாயி வந்து கோரிக்கை வைக்கிறான் கதறான் கத்துறான் அழுவுறான் அவன் கத்துறான் கதறான் அதை பார்க்கல அதை கேட்கல ஒரு அதிகாரிகள் கூட முதலமைச்சர் என்னன்னு கூட பார்க்கல இவர் பால் பாக்கெட்டு வீட்டில் கெட்டு போயிட்டு சின்னதும் இவங்க எடுத்துகிட்டு போய் பால் பாக்கெட்டு கொடுக்குறதுல சூழ்நிலையில் இதெல்லாம் தேவையானதா அவரால் என்ன முடியாதவரால் அவரால் எழுந்து போக முடியாதா இல்லை கடைக்காரங்கிட்ட முறையிட முடியாதா தேவையற்றது இது ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து பசியும் பட்டினியுமா நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான் அவனுக்கு சாப்பாடுக்கு இன்னைய வரைக்கும் அதற்கு ஒரு தீர்வு வந்து இந்த அரசாங்கம் கொடுக்கல ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் வச்சுன்னு எத்தனை நாளுங்க சாப்பிட முடியும் அதிகபட்சம் நான்கு நாட்களுக்கு மேலே

நாகர் வீட்டுக்கு போகிறது என்னங்க இது எந்த விதத்தில் இது நியாயமானது உண்மையாகவே இந்த அரசாங்கத்தை நினைக்கும் போது தலை குனிய வேண்டியதாக இருக்குது ஒரே ஒரு விஷயம் தாங்க பசியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க திமுரோடு கோரிக்கை வைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் புறந்தளுங்க இதுதான் சரியானதாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்முடைய விடுதலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி